வீரன் அழகு முத்துக்கோள் பிறந்த நாள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீரன் அழகு முத்துக்கோள் பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தின் பொழுது நாட்டின் விடுதலைக்காக காந்தி, வ.உ. சிதம்பரனார், பாரதியார், பாரதிதாசன் உள்ளிட்ட பல வீரர்களும் தலைவர்களும் போராடினர். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே அரசு விழா எடுத்து சிறப்பித்து வருகிறது. ஆனால் வருங்கால சன்னதிகளுக்கு விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செங்கம்பட்டை யாதவர்கள் சார்பில் விடுதலை போராட்ட வீரன் அழகு முத்துக்கோன் 267வது குருபூஜை விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வீரன் அழகு முத்துக்கோன் பிறந்தநாள் இதனை ஒட்டி பேரணியானது செங்கம் ஸ்ரீ வேணுகோபால் பாரதி பார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் தொடங்கி புதிய பேருந்து நிலையம் வரை சென்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வீரன் அழகு முத்துக்கோன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் சுமார் 1000 மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், அழகு முத்துக்கோன் அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள் 100 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இது குறித்து யாதவர்கள் சார்பில் கோருகையில் பல தலைவர்கள் வீரர்கள் விடுதலைக்காக போராடினாலும் வருங்கால சன்னதிகளுக்கு விடுதலைகள் போராட்ட வீரர்கள் யார் யார் என்று தெரியாமல் போய்விடும். வருங்கால இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே வீரன் அழகு முத்துக்கோன் 267வது குருபூஜை விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆரணி, கலசப்பாக்கம், புதுப்பாளையம், கீழ்பெண்ணாத்தூர், போளூர் உள்ளிட்ட பகுதியில் அழகு முத்துக்கோன் 267வது குருபூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. Yeah.